புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ ராஜபோக பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 22 ஆண்டு அக்னிசட்டி வசந்த திருவிழா நேற்றிரவு பூச்சொரிதல் மற்றும் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. ஏழை மாரியம்மன் ஆலயத்திலிருந்து சக்திகரக புறப்பாடு மேலத்தால இன்னிசையோடு நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அனுமன் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பூக்கொண்டு அம்மனுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. பின்னர் சிறப்பு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில அமைச்சர் PRN திருமுருகன், ஆலய நிர்வாகி VN செங்குட்டுவன் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அம்பாள் திருக்கல்யாணம் இன்று இரவும் நாளை தவசுமர ஊர்வலம் மற்றும் கர்ண மோட்சம் நிகழ்வும் மே 8 தேதி அக்னிசட்டி வசந்த உற்சவம் நடைபெறுகின்றது.